ஓம் வம் வரையே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவை கொடுக்கும் பரிகாரங்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, ஆண்களாக இருந்தால் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அணிஞ்சு வந்தால் உங்களுக்கு வந்து தன வரவு அதிகரிக்கும். அதேமாரி மோதிரம், விரலில் வந்து நீங்கள் மோதிரம் போட்டுக்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னம்னா, கோவிலில் போய் உழவாரப்பணி செஞ்சு வாருங்கள். உழவாரப்பணி செஞ்சு வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சர்ப்ப வழிபாடு, ஆதிசேஷனுடைய வழிபாடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா, கோவிலில் ரங்கநாதர் வந்து படுத்திருப்பாரல்ல, ஆதிசேஷன், அந்த இதை பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு வரலாம், வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதேமாரி கோவிலுக்கோ இல்லை வீட்லேயோ அம்மி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லையா, அம்மி வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இப்போ கோவில், ஒரு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே முடியுமோ அங்கே வந்து நீங்கள் அம்மி தானம் செஞ்சுட்டு வரலாம். அதேமாரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வருவது உங்கள் வாழ்க்கையே முன்னேற்றத்தை அழைத்து செல்லும். சாப்பிடுதல் வந்துட்டு உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கறது, டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரமெல்லாம் அனுபவபூர்வமாக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள். இடியாப்பம் சாப்பிட்டு வாங்க. இதெல்லாம் பூச நட்சத்திரக்காரர்கள் செஞ்சு வர வர அவர்களது வாழ்வு மேம்படும், பொருளாதாரம் முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.